சாம்சங் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது டேப்லெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சாம்சங் கேலக்சி டேப் S6 லைட். இன்னைக்கு தேதிக்கு டேப்ஸோட டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகம் தான். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு, ப்ளஸ் நம்மளுக்கு அந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்கலாம், நிறைய பேர் வந்து டேப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சாம்சங் கேலக்சி டேப் S6 லைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்சி டேப் S6 லைட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் மற்றும் இந்த டேப்போட ஸ்பெக்ஸஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போ வாங்க இந்த டேப் S6 லைட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டேப் S6 லைட்டோட பாக்ஸுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா டேப் S6 லைட்டுங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 4GB ரேம் அண்ட் 64GB வேரியன்ட் அங்கோரா ப்ளூ. தென் பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து சீலை வந்து கட் பண்ணலாம். சீலை வந்து கட் பண்ணிவிட்டோம், இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி டேப் S6 லைட் வந்து இருக்குது. டேபுக்கு பற்றி அப்புறம் வருவோம். சைடில் வச்சுட்டு பாக்ஸ் என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. நம்மளுக்கு ஒரு 15W ட்ராவல் அடாப்டர் இருக்குங்க. தென் அடுத்தபடியாக ஒரு சின்ன கார்ட் கொடுத்துருக்காங்க, இதில் கொஞ்சம் புக்லெட்ஸ் மற்றும் சிம் எஜெக்டிங் டூல். தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு USB டு டைப் சி கேபிள் வந்து இருக்குது. தென் ஃபைனலாக இந்த டேப் S6 லைட்டோட மெயின் ஒரு VIPயான திங், இதோட S-Pen வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ளேயே. ஓகேங்க, இப்போ இந்த டேபை வந்து பிளாஸ்டிக்லேருந்து எடுப்போம். வாவ், இந்த ப்ளூ கலர் வேண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான ஃபினிஷ் வந்து கொடுக்குது. டேப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குங்க. பாருங்களேன், ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது டேபு, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஓகே, டேப் ஓரத்தில் வச்சு இப்போ அந்த S-Pen வந்து எடுப்போம். இது வந்து S-Pen, இதில் பிளாஸ்டிக்லேருந்து வெளியே எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த S-Pen அந்த டேபோட கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேபை பற்றி பார்ப்போம். ஓகேங்க, இப்போ இந்த டேப்லெட்டை வந்து பூட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேப் வந்து பூட் ஆயிடுச்சு. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நம்ம டேபை பூட் பண்ணி இதோட செட்டப் ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ இந்த டேப் வந்து செட்டப் பண்ணலாம். வாவ், பார்த்தீங்கன்னா டேப் வந்து பூட் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா டேபோட மெயின் ஸ்க்ரீன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டேபு, ரொம்ப பெரிய ஒரு மேசவான ஸ்க்ரீன். இப்போ இந்த டேபோட ஒரு குயிக் ஓவர்வியூ வந்து பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டம்லேருந்து ஆரம்பிப்போம். பாட்டமில் நம்மளுக்கு ஒரு டைப் சி போர்ட் இருக்குங்க, தென் ஒரு ஸ்பீக்கர் கிரில்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சிம் ட்ரே வந்து இருக்குது, ஒரு மைக், தென் வால்யூம் பட்டன்ஸ், தென் பவர் பட்டன். டாப்பில் நம்மளுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக், தென் ஒரு ஸ்பீக்கர் கிரில். தென் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு பிளாங்காக இருக்குது. ஓகேங்க, தென் டேபுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. தென் மேலே ஒரு சின்ன கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, நான் கேமராஸ் பற்றி அப்புறம் வரேன். தென் அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த மேலே டாப் அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு. தென் இங்கே சாம்சங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சவுண்ட் பை AKG. இந்த S-Pen பற்றி பார்க்கலாங்க. இந்த S-Pen பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால டேபோட அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஸ்டேபிளாக வந்து ஒட்டிக்கோங்க. தென் அடுத்தபடியாக இந்த S-Pen-ஐ வந்து நீங்கள் நோட்ஸ் கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் வந்து ஒரு நோட்ஸ் வந்து எடுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியிருக்கீங்க, ஒரு நோட் புக் மாதிரி தான் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்கா, நீங்கள் வந்து சும்மா நோட் புக் எடுக்கணும்னா கூட இது வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, பென்னப். இந்த பென்னப் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ராயிங்ஸ் வேணாலும் வரைஞ்சி இந்த பென்னப்பில் வந்து போஸ்ட் பண்ணலாம். எல்லா சாம்சங் யூசர்ஸ்க்கும் இருக்கும் இந்த S-Pen ஃபீச்சர், லைக் நோட் அண்ட் டேப் சீரிஸ் இதில் மட்டும்தாங்க இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதை கலர் பண்ணுறீங்கன்னு வேணாம், நான் வந்து இந்த ட்ராயிங் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஸ்டார்ட் கலரையும் கொடுத்துக்கோங்க. உங்களோட ட்ராயிங் வந்து இன்னும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்படி வந்து லைக் கலர் பண்ணிக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு ப்ரஷ்ஷை மாற்றிக்கலாம். சப்போஸ் எனக்கே நல்லா ட்ராயிங் வரைய தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே வந்து பர்சனலாக வந்து ட்ராயிங் பண்ணி நீங்கள் பென்னப்பில் வந்து போஸ்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான விஷயங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ப்ரஷ்ஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பென்சில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், அதோட ஒப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு கூட நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும். தென் இந்த டை வந்து லைக் இப்படி கலர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேடடாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மார்க்கர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கர் இப்படி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து இந்த பென்னப்பில் வந்து கூட போஸ்ட் பண்ண முடியும். தென் ரெஸ் பண்ண நீங்கள் லைக் இப்போ ரைட் பண்ணுறீங்கனாலும் லைக் இப்படி ஸ்க்ராச் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சவுண்டு வந்து கேட்கும். ஒரு பென்சில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து கேட்கும் பார்த்தீங்களா, அந்த டிப்பு வந்து நோட்புக்கில் படும்போது அதே எக்ஸாக்ட் அதே சவுண்டு உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து அவுட் புட்டாக வரும். தென் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் எஸ்பெனில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பிள் ட்ராயிங்ஸ் இதெல்லாமே இந்த எஸ்பெனில் பண்ணது. நான் சூஸ் பண்ண ட்ராயிங் எல்லாருமே இப்படி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்களும் இப்படி வந்து போஸ்ட் பண்ண முடியும். தென் நம்மளுக்கு இந்த டேப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் பர்த்டே விஷ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இங்கே பாருங்கள், பிக்கப் பேக்ரவுண்ட் கலர், ஸ்டார்ட் ட்ராயிங் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா லைக் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சும்மா ஹாப்பின்னு வந்து எக்ஸாம்பிள் வந்து எழுதுகிறேன். இதுலேயே நீங்கள் வந்து அனிமேஷன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் இதோட அந்த பார்த்தீங்களா இதோட அந்த லைட் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இந்த பின்னோட இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், ஜிப் ஃபார்மேட்டில் வேணுமா, எம்பி ஃபோர் ஃபார்மேட்டில் வேணுமா, தென் அன்டூ ரீடூ உங்களுக்கு வேணுங்கிற டைப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த தேர்ட் பென் வந்து செலக்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் நான் எழுதும்போது இப்படி வரும். தென் டன் கொடுத்துட்டேன்னா அது சேவிங் வரும் பார்த்தீங்களா, ஹாப்பி பர்த்டே இப்படின்னு சொல்லி நீங்கள் யாருக்கு வேணாலும் விஷ் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். உங்களுக்கு ஸ்க்ரீன் ரைட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருங்க. இப்போ இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு நல்லா கூலாக இருக்கும். பட் இன்னும் உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு நல்ல ட்ராயிங்கோட நல்ல டேலண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் ரைட் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த லேப்டாப் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கும். இது நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல லைக் சும்மா நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து எழுதுகிறேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் எழுதி உங்கள் வால்பேப்பர்னால் கூலாக பண்ணலாம், இல்லைனா மற்றவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ப்ராங்க் கூட பண்ணலாம். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சும்மா எரர் அப்படின்னு நல்லா வரைஞ்சிட்டு அப்படியே உங்கள் வால்பேப்பரை சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ப்ராங்க் கூட பண்ணலாம். அப்படியாக நம்மளுக்கு இந்த டேப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் கூட இந்த டேப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் செலக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இந்த ஒன் ப்ளஸ் எயிட் அந்த பாக்ஸை மட்டும் எனக்கு வந்து க்ராப் பண்ணி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ மட்டும் வேணால் நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இது அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி பிரிண்ட் ஸ்க்ரீன் நீங்கள் இது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம் உங்கள் கேலரிக்கு. தென் இதை நீங்கள் லைவாக எடிட் கூட பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் இந்த எயிட்டை மட்டும் பாருங்கள். சும்மா இந்த மாதிரி நீங்கள் வந்து லைவாக எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டேப்லெட்டோட வீடியோ அண்ட் சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சாம்பிள் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் அதோட கிளாரிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். Is just someone who doesn't give up. Your dad said that. He was right. Now it's your turn. Go be a hero, Miles. Okay. Let's do this. ஓகேங்க, இப்போ இந்த சாங் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன்.
ஓகேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம், அண்ட் அடுத்தபடியாக ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 4K வீடியோ வந்து ப்ளே பண்ணுறோம். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். ஓகேங்க, இப்போ இந்த டேபோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் அதோட கிளாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க. ஓகே, அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கேம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து லோட் ஆச்சுன்னு. பேக்ரவுண்டில் இந்த ஆப்ஷனே வந்து ரன் ஆகலை. தென் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செலக்ட் பண்ணுறேன், ரொம்ப கிளியராக இருக்குது. நான் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா கூட இந்த ஆர் டிஃபன்ஸ்லாம் அப்படியே நல்லா கிளியராக தெரியுது. கேம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு, அந்த சவுண்ட் குவாலிட்டி கூட அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ கிளாரிட்டி வந்து இருக்குன்னு. மேக்ஸ் பிரைட்னஸில் வந்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேப்ல வந்து நான் பப்ஜி வந்து விளாண்டுருக்கேன். நீங்களே பாருங்கள், இது வந்து ஹெச்டிஆரில் வந்து விளாண்டுருக்கேன். ஹெச்டிஆர் கூட சப்போர்ட் கிடைக்குது. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பப்ஜியோட கேம் பிளே. அவ்வளோதாங்க எனக்கான வீடியோ. இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் S6 லைட் சூப்பரான டேப்ங்க. இதோட கேமராஸாக இருக்கட்டும், இதோட ப்ராசஸர், இதோட டிஸ்பிளேசஸ் மற்றும் அந்த S Pen எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸில் நீங்கள் லைவாக விசிட் பண்ணி அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா www.supreemmobiles.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் கூட வாங்கிக்கலாம். தென் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் டுடே. பை. எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.